நெருப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? கல்லை உரசினால் நெருப்பு வரும். கல்லை உரசினா எப்படி ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு வருதோ அது போல இருள் விலகும் போது ஒளி ஞானம் என்பது தானாகவே பிரகாசமாக எரியும். நம்ம வேலை என்ன? இருளை விளக்க வேண்டும். இப்போதைக்கு இருள்ன்றது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இருள்னா நெகட்டிவ் நினைக்கிறீங்க, நெகட்டிவ் கிடையாது. புரியாம இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் அறியாமை. அந்த தன்மைக்கு பேர் என்ன? இக்னோரன்ஸ். அதுக்கு பேர் என்ன? இக்னோரன்ஸ். எது இக்னோரன்ஸ்? நான் தான் எல்லாம் பண்றேன், எல்லாம் என் கண்ட்ரோல தான் இருக்கு, நான் தான் பெரிய ஆளு, என்னுடைய உழைப்பு, என் காசு, எப்படி இதெல்லாம் தான் இக்னோரன்ஸ். எப்படி எல்லாம் நான் 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 எத்தனை டைம் சொல்றீங்களோ அத்தனை நான்கு அத்தனை கர்மா ஏன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி நான்ன்றது சொல்லும் போது கர்மா வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்லிடலாமா, விளக்கம் கொடுத்துடலாமா? ரொம்ப இருக்கு வேணாம் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் டைம் முடிய போகுது. அதாவது இப்ப நான் ஒருத்தங்களுக்கு ஒரு $1000 கொடுக்கறேன், சிங்கப்பூர் டாலர் நான் கொடுக்கறேன். எவ்வளவு கொடுக்கறேன்? $1000 சும்மா நான் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தர்மமாக நான் வந்து கொடுக்கறேன். கொடுக்கும்போது அந்த உயிர் சந்தோஷப்படுமா படாதா? சந்தோஷப்படுது. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? இப்போ இதுல சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என் உழைப்புல நல்ல வேலை நான் சம்பாரிச்சு இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நான் கொடுத்துட்டேன். என்னோட உழைப்பை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா இதுக்கு பேர் புண்ணியம். இப்ப இந்த புண்ணியம்ன்ற அந்த சுகத்தை யார் அனுபவிக்கிறா? யார் அனுபவிக்கிறா? ஏன் நான் அனுபவிக்குது? அந்த நான்ன்றதுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. எந்த டேட்டா தேவைப்படுது? இதை பண்ணா புண்ணியம் கிடைக்கும்ன்ற ஒரு டேட்டா, உழைப்புன்ற ஒரு டேட்டா, பணம் கரன்சின்ற ஒரு டேட்டா, இதெல்லாம் பண்ணா இது ஒரு நல்ல செயல்ன்ற ஒரு டேட்டா. இந்த நாலு டேட்டாவையும் வச்சு, அந்த நாலு டேட்டாவை ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, மாயை தான். அந்த நாலு டேட்டாவையும் வச்சு யார் அனுபவிக்கிறான்? நான் என்கின்ற அந்த தன்மை அனுபவிக்குது. அந்த சுகத்தை எது அனுபவிக்குது? நான் என்கின்ற அந்த தன்மை அந்த சுகத்தை அனுபவிக்கின்றது. அந்த நான் என்கின்ற அந்த தன்மை சுகத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பதிவாக பதிகிறது. எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கின்றீர்களோ அதெல்லாம் பதிவா போய் உட்காரு. புரியுதா நான் சொல்றது? எதுக்கெல்லாம் நீங்க கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்களோ, இது நான் அப்படின்னு எதுக்கெல்லாம் நீங்க கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் பதிவாக உள்ள போய் உட்காரும். ஏன்னா அதிக சந்தோஷத்திலோ அதிக துக்கத்திலோ எந்த டேட்டா பார்த்தாலும் பேசினாலும் கேட்டாலும் தொட்டாலும் உணர்ந்தாலும் டீப்பர் லேயர்ல போய் உட்கார்ந்துடும், சப்கான்சியஸ்ல போய் உட்கார்ந்துடும். எடுக்க முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா. அதிக அளவு சந்தோஷமோ அதிக அளவு துக்கமோ இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் சரி, அப்ப நீங்க எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் தொடும்போது எதை உணர்ந்தாலும் அது எதுல போய் உட்காருது? சப்கான்சியஸ்ல. உங்களுக்கே தெரியாம டீப்பர் லேயர்ல போய் உட்காந்து நீங்களே நினைச்சாலும் எடுக்க முடியாது. இப்ப நான் 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 சுகமா அனுபவிக்க 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 என்ன ஆகுது? எப்படி கர்மா ஏர்ன் பண்றீங்கன்னு தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? நான் சயின்டிபிக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு, இதெல்லாம் எங்கேயுமே பேசல. என்னமோ இன்னைக்கு வருது கொடுத்து வச்ச மகராசனங்களா இருக்கீங்க. புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா சரி, டீப்பர் லேயர்ல போய் உட்காருது. டீப்பர் லேயர்ல போய் உட்காரும் போது என்ன ஆகுது? டேட்டா இருக்குன்னா இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும். நல்லது பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, நல்லது பண்ணிருக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், இவனுக்கு இதுக்கு ஈக்குவலாவோ இல்ல இதோட 10 மடங்கு அதிகமா நம்ம நல்லதை கொடுக்கணும்னு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரபஞ்சத்தோட விதி அதுதான். ரொம்ப கெட்ட செயல் பண்ணும் போது அந்த பதிவு பதியும் போதும் உள்ள போய் உட்கார்ந்துருக்கோம், பிரபஞ்சத்தின் விதி அதற்கும் செயல்படும். இப்ப இறைவனை காரணம் காமிச்சிட்டீங்க, இப்ப சேம் $1000 கொடுக்குறேன், கொடுக்கும் போது நான் கொடுக்கலன்ற தன்மையோட கொடுக்குறேன். இறைவன் கையை கொடுத்தாரு, இறைவன் உழைக்க வச்சாரு, மூச்சு இறைவன் கொடுத்தாரு, அந்த ஆளையும் இறைவன் தான் கொண்டு வந்தாரு, அனைத்தையும் படைச்சது இறைவன் தான். இறைவா இந்த உயிர் நல்லா இருக்குது, உனக்கு மிக்க நன்றி, இந்த $1000 என்னோடது இல்லை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க அதை அனுபவிக்கிறீங்களா? நீங்க அனுபவிக்கிறீங்களா? அப்போ அது சொல்லுங்க, அனுபவிக்கிறீங்களா? ஏன் அனுபவிக்கல? அனுபவிக்கிறதுக்கு அவன் இல்ல. யார் இல்ல? அவன் அல்லது அவள் அங்க இல்ல. யார் அவன் அல்லது அவள்ன்றது? யாரு? நான்ன்ற அந்த தன்மை, அந்த அகங்காரம். அங்க அனுபவிப்பதற்கு யார் இல்லை? நான் அல்லது அவன் அல்லது அவள் இல்லை. இப்ப அனுபவிக்கல, ஒரு செயல் பண்றீங்க, அந்த செயலுக்கு உண்டான சுக துக்கம் ரெண்டையும் நீ அனுபவிக்காம எங்க திருப்பி விட்டுறீங்க? மேல திருப்பி விட்டுறீங்க, பைபாஸ் பண்ணி விட்டுறீங்க. இப்ப யாருக்கு போகுது? இப்ப இறைவன் ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு முக்தியை கொடுக்கல, நீங்க வாழும் போதே முக்தியின் நிலையில தான் வாழ்றீங்க.
இந்த நிலைக்கு பேர் ஜீவன் முக்தி நிலை. இந்த நிலைக்கு பேர் என்ன? அவன் வாழும் போதே முக்தி நிலையிலதான் வாழ்வான். நல்லதையும் அவன் பொருள் எடுத்துக்க மாட்டான், கெட்டதுக்கும் அவன் பொருள் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா நன்மை தீமை இரண்டும் உன் செயலால் தான் நடக்கிறது. இதற்கு நான் காரணம் அல்ல, இதுக்கு நான் பொறுப்பல்லும் போது அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறவன் இருக்க மாட்டான். அத்தனையும் கிராஸ் பண்ணி மேல போயிருது. மேல போகும்போது என்ன ஆகுது? பதிவு பதியுமா? பதியுமாங்க. பதிவு பதியலன்னா எப்படி உங்களுக்கு கர்மா வேலை செய்யும்? சிம்பிள் காமன் சென்ஸ். புரியுதா புரியலையா? இப்போ இது நான் டீகோட் பண்ணது உணர்வு நிலையில. இத ரெண்டு வாரத்தில முடிக்கிறாரு, ரெண்டு வரியில முடிக்கிறாரு திருவள்ளுவர். என்னன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விச் மீன்ஸ், நல்லா கவனிக்கணும், இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னா என்ன? இருள்னாக அவர் மீன் பண்றது இல்யூஷன் தான் மீன் பண்றாரு. சம்சார பந்தம், சம்சாரம்னா பொண்டாட்டின்னு நினைச்சுக்காதீங்க, இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை. இருவினைகளும் சேராது. எந்த இருவினையில் சேராது? நல்வினை தீவினை என்ற இருவினைகளும் சேராது. எப்ப சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் பொருளை எவன் ஒருவன் உணர்ந்து அறிந்து அவன் புகழை அறிந்து செயல்படுகிறானோ, அவனது புகழை பாடிக்கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்கின்றானோ, அவனுக்கு கர்மா அடிக்கவே அடிக்காது. ஏன்னா டேட்டாவே போடல, எங்கிருந்து வேலை செய்ய. இதனாலதான் என்ன, பாதி பேர் என்னை கண்டா காண்டா வாங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். எல்லாருக்கும் என்னை பார்த்தா வெறுப்பாரு. கேட்ட கேள்வி தெரியும், எங்கிருந்து வரீங்க நீங்க, என்ன பண்றீங்க நீங்க? ஏண்டா 25,000 டைம் சொல்லிட்டேன்டா அதை அவன்கிட்ட, ஒவ்வொரு டைம் அதை சொல்லணும். வெறுப்பாயிருவா. என் கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பேன். தேவையில்லாம எதையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் எப்ப அந்த விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனோ அது ஒரு பதிவாக போய் பதியும். மறுபடியும் நான் தவம் பண்ணி அந்த பதிவு அழிக்கணும். எதுக்கு இந்த வேலை? பழசை அழிச்சாச்சுன்னா இப்ப நான் புதுசா சேர்க்கக்கூடாது. அப்ப என்ன, எந்த விஷயம் இறைவனை சார்ந்து இருக்கிறதோ அது மட்டும்தான் என் காதுல ஏத்துவேன். வேற எதையும் கேட்கற மாதிரியே சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது கூட கிடையாது. இந்த காதுக்குள்ளேயே போதல போகாது, கீழே போயிடும். எதுக்கு? தேவையில்லாம ஒரு பதிவு போகும். ஒரு பதிவு போனா உள்ள உட்காரும். உள்ள உட்கார்ந்தா உட்கார்ந்து நான் கிளென்ஸ் பண்ணணும், அழிக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், உள்ளுக்குள்ளேயே போக விட மாட்டேன். இதனாலதான் நான் யாருக்கிட்டே அட்டாச்சா இருக்கிறது இல்ல. ஏன்? நீங்க ஃபீல் பண்ணி ஒருத்தனை நினைச்சு அழுகிறீங்க, வேதனை படுறீங்க. எதுக்கு ஃபீல் பண்ணி அழுது வேதனை பண்ணி? அது அதாவது அவங்களுடைய வருகையை நினைத்தோ இல்லை அவங்க இல்லாமல் போயிட்டாங்களோ, அது சுயநலம் தானே. இன்னொரு உயிர் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அது போதுநலம், அதுக்கு முக்தி கிடைக்கும். எனக்கு ஒரு தேவை, நான் அவனை நினைச்சு உருகிட்டு இருக்கேன், அவனோ அல்லது அவளோ எனக்கு கிடைக்கலனா நான் உட்காந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறதா இல்லையா? அப்ப நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? பதிவா பதியுது. பதிவா பதியும் போது அவங்க பிரிஞ்சு போகும்போது அந்த பிரிவை என்னால் ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியாம இருக்கும்போது என்ன ஆகுது? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் இருக்கும்போது வலிக்குது, குத்துது, குடையுது. எப்படி இருக்கு பாருங்க லாக்கு. புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? சுத்த ஞானம். இதுக்கு பேர் என்ன? சுத்த ஞானம். கண் வழியாக பார்ப்பதும் பதிகிறது, மூக்கு வழியாக நுகர்வதும் பதிகிறது, வாய் வழியாக சுவைப்பதும் பதிகிறது, உடல் வழியாக தொட்டு உணர்வதும் பதிகிறது, காது வழியாக கேட்பதும் பதிகிறது. ஆக மொத்தம் இந்த 5 சென்சஸ், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்கள் வழியாக எது போனாலும் ஆழமாக பயந்து விடுகிறது. இதுல பெரிய கூத்து என்ன? எதனால இந்த உலகம் வயிற்று பசி உடல் பசி ரெண்டுத்துக்கு தான் இயங்குது. ஒண்ணு வயிற்று பசி, சாப்பாட்டுக்கு உழைச்சாகணும். ரெண்டாவது கல்யாணம் பண்றது, உடல் தேவை. ரெண்டுத்துக்கு தான் உலகமே இயங்குது. உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா, செக்ஸுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா. இப்ப ஒரு அழகான காட்சியை பாக்குறீங்கன்னா காட்சி மட்டும்தான் பதியும். ஒரு அழகான இசையை கேட்கறீங்கன்னா இசை மட்டும்தான் பதியும். ஒரு சூப்பரான சுவையை உணர்றீங்கன்னா சுவை மட்டும்தான் பதியும். ஆனால் செக்ஸ்ல மட்டும்தான் அழகான காட்சியை பார்ப்பீங்க, மார்னிங் சவுண்ட்ஸ் அந்த சவுண்டை கேட்பீங்க, ஸ்மெல்ல நல்லா உணர்வீங்க, அந்த டேஸ்ட்டை உணர்வீங்க, தொட்டு உணரக்கூடிய சுகத்தையும் உணர்வீங்க. 5 புலன்களும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யறது எந்த இடம் தான்? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அதனால தான் அதுல இருந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வெளியவே வர முடியல. இப்போ புரியுதா நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்? எந்த ஒரு உணர்வையும் அளவுக்கு அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கும் போதோ இல்ல அளவுக்கு அதிகமாக துக்கத்தை அனுபவிக்கும் போதோ நியூட்ரலா இருக்கிறது பதியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அளவுக்கு அதிகமான தாக்கத்தை எது ஏற்படுத்தினாலும் அது ஆழமாக பயந்து விடும். அப்ப 5 புலன்களும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும் போது உச்சகட்ட இன்பத்துல இருக்கீங்க. பதியுமா பதியாத உள்ள போய் எப்படி அழிக்கிறது? எங்கிருந்து அழிக்கிறது? எப்படி போறது முக்திக்கு? எப்படி சிக்கிட்டு இருக்கோம்? புரியுதா?
இல்ல ஏதாவது புரியுதா இல்ல இப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் இப்படியே உட்கார்ந்துட்டேன் நானு. ஆஹா, இது வேற ரூட்ரா, இதுல போனோம்னா நம்ம சிக்கிப்போம், இது ஜாலியா இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க என்னையெல்லாம் கணிக்கவே முடியாது, நான் ஜாலியா இருக்கிற மாதிரியே இருப்பான், இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன். பாட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருப்பான், அந்த உலகத்துல இருக்க மாட்டேன். செக்ஸ் வச்சுப்பேன், ஆனா இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும், கர்ம பதிவு இல்லாமல் ஒரு வேலையை எப்படி செய்வது என்பது எங்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். சும்மா கேட்டெல்லாம் சொல்ல, எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாவே இந்த ஒருத்தருக்கு உதவணுன்ற குணம் இருக்கு, எண்ணம் இருக்கு, பிறரை காயப்படுத்தல வேதனைப்படுத்தல அப்படின்னா இறைவன் சூஸ் பண்ணிடுறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மெயினான பிளாக்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செக்ஸை பத்தி இனிமேல் தப்பா நினைக்க கூடாது, அதை கடந்துதான் போகணும். திருவள்ளுவரை காமத்து பால பத்தி எழுதியிருக்கிறாரு, செக்ஸ் வச்சுக்கும் போதே இது நிரந்தரம் இல்ல, இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம கூட இருக்கக்கூடிய செக்ஷுவல் பார்ட்னர், பிசிக்கல் பார்ட்னரை இறைவனா நினைக்கணும். அப்ப அது காம கலப்பாக இருக்காது, அது இறைவனின் கலப்பாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை கூட ஞான குழந்தையாக பிறக்கும் சொல்ல முடியாது. சிந்தனை தானுங்க எல்லாமே. இதையெல்லாம் கடந்தால் இறைவனை அடையலாம். கடப்பதற்குண்டான வழி, இன்னும் நல்லா சம்பாதிங்க. இன்னும் நல்லா சம்பாதிச்சாதான் எங்களை மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு சரி, இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு சரி, இன்னும் நிறைய ஃபவுண்டேஷன் சேரிட்டி இருக்கு, தேவைப்படக்கூடிய நிறைய நபர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும். ஒன்று, ரெண்டாவது நிறைய சம்பாதிச்சாதான் முதல்ல உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு பாத்ரூம் போகிறனாலே 5 ரூபாய் கேட்குறான். நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட ஆசைகளை நீங்கள் பணம் எல்லாம் நிறைவேற்றுங்க? ஸோ சம்பாரிச்சு தான் ஆகணும். சம்பாதிக்காம உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது, சாப்பாடு கிடைக்காது. ஸோ நல்லா சம்பாதிங்க, சிறப்பாக சம்பாதிங்க, காடி வாங்குங்க, வீடு வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க. ஆனால் சாகிறதுக்குள்ளே இறைவன் நடந்துருக்கு. எப்படி? இறை சிந்தனையிலேயே ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன், எந்த செயல் செஞ்சாலும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இறைவா நீ தான் பொறுப்புனே ஒவ்வொரு வேலையும் செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா தான் கர்மா பதியாது, இல்லை என்றால் நிச்சயமாக கர்மா பதியத்தான் செய்யும். கிளியர்?